கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஜூலை 18. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயிருப்பார்கள். 2 தீமோத்தேயு 3:1. உண்மை கிறிஸ்துவன் தன் வாழ்க்கையிலே துணிகரம் உள்ளவனாக இருக்க மாட்டார். இதற்கு மாறாக தன்னை தேவனுக்கென்று தத்தம் செய்ததால் தலைவணங்கி நடப்பான். தன் சொந்த சித்தத்தை விட்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் சரீரத்தின் அங்கமாக அடங்கி நடப்பான். சகல இன்பத்திலும் துக்கத்திலும் பாடுகளிலும் தலையாகிய கிறிஸ்துவிடம் மன்றாடி அவருடைய நடத்துதலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தான் என்ன பேச வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும் என்று காத்திருப்பான். தன் பூர்ண சிந்தையை கிறிஸ்துவின் மூலம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமுள்ளவனாக ஜீவிப்பார்கள். 1 தீமோத்தேயு 4:1 என்பதே ஆமென்.